إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அன்பிற்குரிய நேர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் குர்ஆன் கூறும் வரலாறுகள் என்ற நமது இந்த தொடர் வகுப்பில் இன்று நாம் பார்க்க போவது தாவூத் நபி அலைஹி சலாம் அவர்கள் வழங்கிய ஒரு தீர்ப்பு தொடர்பாக அல் குர்ஆன் கூறக்கூடிய வரலாறை நாம் இன்று பார்க்க போகின்றோம். இந்த வரலாறு குறிப்பிடப்படக்கூடிய அத்தியாயம் சூரத்து சாத் 38வது அத்தியாயம். இந்த சூரத்து சாத் என்ற அத்தியாயத்தில் நாம் அந்த வசனங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 17வது வசனம், 38வது அத்தியாயம் சூரத்து சாதுடைய 17வது வசனத்திலிருந்து நாம் ஓதியவர்களாக இந்த வரலாற்றை நாம் பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் اصبر على ما يقولون واذكر عبدنا داود ذا الأيد إنه أواب اصبر على ما يقولون واذكر عبدنا داود ذا الأيد فاصبر على ما يقولون இவர்கள் கூறுவதை பற்றி நபியே நீங்கள் பொறுமையோடு இருங்கள், பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அந்த எதிரிகள் காஃபிர்கள், மக்காவுடைய காஃபிர்கள் பலவிதமான முறையில் அவர்களை துன்பப்படுத்தினார்கள். அவர்கள் பல விதமான மோசமான வார்த்தைகளை கொண்டெல்லாம் அல்லாஹுடைய தூதரை அவர்கள் நோவினை செய்தார்கள். அல்லாஹு தஆலா இங்கு சொல்கிறான், இதுக்கு முன்னால் வசனத்தை நீங்க எடுத்து படித்து பார்த்தாலும் அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா அஜ்ஜில்லனா கித்தனா கபில யோமில் ஹிசாப் வகாலு. அவர்கள் சொன்னார்கள், ரப்பனா அஜ்ஜில்லனா கித்தனா கபில யோமில் ஹிசாப், அதாவது எமது இறைவனே எங்களுக்கு கணக்கு கேட்கப்படக்கூடிய அந்த மறுமையுடைய நாளுக்கு முன்னாரே எமக்கு வேதனையை நீ என்ன செய்து விடுவாயாக, அவசரப்படுத்தி விடுவாயாக என்றும் அவர்கள் ஏளனமாக கூறினார்கள். அப்படி தண்டனை என்ன செய்தார்கள், அவர்கள் தண்டனையை பிரார்த்திக்கிறார்கள். தண்டனையை பிரார்த்திக்கக்கூடியவர்களாக அந்த காஃபிர்கள் இருந்தார்கள். அப்போது அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபியே இவர்கள் கூறக்கூடியவற்றில் நீங்கள் பொறுமையாக இருப்பீராக, பொறுமையை மேற்கொள்வீராக. நபியே நீங்க அவசரப்பட்டு என்ன செய்து விடாங்க, அவர்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தித்து விடாதீர்கள், துவா செய்து விடாதீர்கள். எனவே இங்கு அல்லாஹு தஆலா தூதருக்கு பொறுமையை மேற்கொள்ளுமாறு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான், எமது அடியாராகிய தாவூதையும் நினைவு கூறுவீராக. அபுதனா எமது அடியாராகிய, இவ்வளவு பேரும் ஆட்சி வழங்கப்பட்டிருந்தாலும் யார், அவங்க எல்லாம் அனைவரும் அல்லாஹுடைய அடியார்கள், அடிமைகள். அதே போன்று அல்லாஹு தஆலா அபுதனா எமது அடியார் என்பதன் மூலம் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரியவர்கள் என்பதை பார்க்கிறோம். உபூதியத், அல்லாஹ் தனது அடியானாக ஒருவனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்றால் அதை விட சிறப்பு உயர்வு வேறு எதுவும் இருக்க முடியாது. எனவே இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ள அனைத்தும் அல்லாஹ் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவைகள் தான். ஆனால் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்கிறான் என்றால் எமது அடியார்கள் என்றும் உள்ள ஒருவர் என்று சொல்வதாக இருந்தால் அது மிகப்பெரிய ஒரு சிறப்பு உயர்வு.
எனவே அல்லாஹ் சொல்கிறான், எமது அடியாராகிய தாவூதை நீங்கள் நினைவு கூறுங்கள். தாவூதை நினைவு கூறுங்கள், அதாவது அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார், தல் ஐதி, அவர் வல்லமை உள்ளவராக, அவர் வல்லமை மிக்கவராக, அவருக்கு வழங்கப்பட்டிருந்த ஆட்சியும் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த படைகளும். நாம் பார்க்கிறோம் தாவூத் அலி இஸ்லாத்துடைய வீரம் எப்படிப்பட்டது, அதாவது அந்த ஜாலூத் என்ற எதிரி படையிலிருந்த தலைவனை அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் கொன்றார்கள் என்பதை பார்க்கிறோம் அந்த போர்க்களத்தில். அப்ப அவ்வளவு பெரும் ஒரு வீரர் தான் தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள். தாவூத் அலி இஸ்லாத்துக்கு வழங்கப்பட்ட ஆட்சியும் அவருடைய படைகளும் அவ்வளவு வல்லமை மிக்கவராக அவர் இருந்தார். இருந்தும் அவர் எப்படிப்பட்டவர், இன்னஹு அவ்வாப், நிச்சயமாக அவர் தனது பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை கேட்கக்கூடியவர்களாக, எண்ணிலையும் அல்லாஹுவை ரப்பை முன்னோக்கக்கூடியவராக அவர் இருந்தார். எனவே அப்படிப்பட்ட ஆட்சி வழங்கப்பட்ட தாவூத் அலி இஸ்லாம் அவர்களும் பொறுமையோடு தான் இருந்தார்கள், பொறுமையைத்தான் மேற்கொண்டார்கள் என்பதைத்தான் அல்லாஹ் இங்கு சொல்ல வருகிறான். எனவே நபி நீங்கள் பொறுமையை மேற்கொள்ளுங்கள் என்பதை இங்கு கூறுகிறான். அடுத்த வசனத்தை நாம் போதுவோம், நாம் அவருக்கு மலைகளை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம், மலைகளை நாம் வசப்படுத்தி கொடுத்தோம். எதற்கு என்றால், மஹு அவரோடு, அவருடன், யுசப்பிஹ்னபில் அஷி வல் இஷ்ராக், மாலையிலும் காலையிலும் அவரோடு சேர்ந்து என்ன செய்வதன, நம்மை அவை தஸ்பீஹ் செய்தன, அவர்களோடு சேர்ந்து. இதற்குத்தான் அல்லாஹ் அவர்களுக்கு மலைகளை வசப்படுத்தி நாம் கொடுத்தோம், அவரோடு சேர்ந்து என்ன செய்தன, மலைகள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்தன. காலை மாலையுடைய நேரம் என்பது தஸ்பீஹுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரம் நாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்ய வேண்டிய முக்கியமான நேரமாக அது இருந்து கொண்டிருக்கின்றன. நபி அவங்க பல துவாக்களை திக்ர்கள் நமக்கு அதற்காக கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதே போன்று நாம் பார்க்கிறோம், இந்த பிரமாண்டமான இந்த படைப்புகள், இந்த மலைகள், இவைகளே அல்லாஹ் என்ன செய்கின்றன, தஸ்பீஹ் செய்கின்றன. தாவூத் அலி இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து தஸ்பீஹ் செய்தன் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு யாருக்கு, தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு, அந்த நபிக்கு. அப்ப எனவே அதே போன்று நாம் பார்க்கிறோம், தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு அழகிய ஒரு இனிமையான ஒரு குரல் கொடுக்கப்பட்டவர்கள். அவங்களுடைய அவங்க அந்த ஜபூரை ஓதுவார்கள் என்று சொன்னால், அப்ப எனவே ஏனைய உயிரினங்கள், ஏனையவைகள் கூட நின்று விடுகின்ற அளவுக்கு இனிமையான குரலில் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற செய்தியை நம் ஹதீஸ்களில் நாங்கள் படிக்கிறோம். எனவே தாவூத் அலி இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து காலையிலும் மாலையிலும் மலைகள் என்ன செய்தன, தஸ்பீஹ் செய்தன என்றால், சுப்ஹான் அல்லாஹ், நாம் அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வது, துதி செய்வது என்பது எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பாக உயர்வாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் 19வது வசனமாக வருகிறது, வத்தைர மஹ்ஷூரதன் குல்லுல் லஹு அவாப். அதே போன்று வத்தைர் பறவைகள், தைரன்னு சொன்னா பறவைகள், மேலும் பறவைகளும் மஹ்ஷூரா, மஹ்ஷூரான்னு சொன்னா அது ஒன்று திரட்டப்பட்டவைகளாக, மஹபூசாண்டா அப்படி நின்றவைகளாக என்ற ஒரு அர்த்தம் அதுக்கு இருக்கிறது. மஹ்ஷூரான்டா ஒன்று திரட்டப்பட்டு அவைகளும் என்ன செய்தன, அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதற்கு நாம் வசப்படுத்தி கொடுத்தோம் பறவைகள். பறவைகளும் அவர்களோடு சேர்ந்து அல்லாஹுவை துதி செய்தன. குல்லுல் லஹு அவ்வாப், அனைத்தும் அவனையே நோக்குபவையாக இருந்தன. குல்லுல் லஹு அவ்வாபுக்கு இரண்டு விளக்கங்கள் அறிஞர்கள் சொல்வார்கள். ஒன்று, அந்த பறவைகள் எல்லாம் தாவூத் அலி இஸ்லாம் அவர்களோடு சேர்ந்து அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்தன என்ற ஒரு விளக்கமும், அதே போன்று தாவூத் அலி இஸ்லாம் இவைகள் அனைத்தும் என்ன, அல்லாஹுவை முன்னோக்கக்கூடியவைகளாக, அல்லாஹை முன்னோக்குவர்களா தஸ்பீ செய்வதன் மூலம் இருந்தார்கள் என்ற விளக்கத்தையும் இங்கு அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். பாருங்க, எவ்வளவு பெரும் ஒரு ஆட்சி வழங்கப்பட்டவர். அப்ப அந்த ஆட்சி வழங்கப்பட்ட நபி தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள், அதாவது அல்லாஹுவை காலையிலும் மாலையிலும் துதி செய்யக்கூடியவர்களாக, அதே போன்று ஏனைய படைப்பினங்களும் அவர்களோடு சேர்ந்து அல்லாஹுவை துதி செய்யக்கூடியவைகளாக இருந்தன. அல்லாஹ் அதற்காக அவற்றை வசப்படுத்தி கொடுத்தோம் என்று சொல்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே எவ்வளவுதான் ஒரு ஆட்சி அதிகாரம் எது வழங்கப்பட்டாலும் ஒருவன் அல்லாஹுவை திக்ரு செய்வது, அல்லாஹுவை வணங்குவதை விட்டு அவன் தூரமாகிவிடக் கூடாது என்ற ஒரு உயர்ந்த சிறப்பு நாம் பார்க்கிறோம். தாவூத் அலி இஸ்லாம் அவருடைய சிறப்புகள் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, சுப்ஹான் அல்லாஹ், அவர்களுடைய நோன்புதான் அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரிய நோன்பு. அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், தாவூத் அலி இஸ்லாம் அவருடைய நோன்புதான் அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரிய நோன்பு. அவர் ஒரு நாள் நோன்பு இருப்பார், ஒரு நாள் நோன்பை விடுவார். அதாவது வருடத்துடைய அரைப்பகுதி அவங்க நோன்புலதான் இருப்பாங்க. ஆனா யாரு, ஆட்சி வழங்கப்பட்ட ஒரு பெரும் ஒரு ஆட்சிக்குரிய ஒரு நபியாக
அவர்கள் இருக்கிறார்கள். பெரும் ஒரு ஆட்சியை பெற்ற ஒரு நபியாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நபி சுபஹானல்லாஹ் என்ன, ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பை விடக்கூடியவர்களாக. ஹதீஸ்கள் எந்த அளவுக்கு ஹதீஸ் பதிவாகிறது, நீங்க ஒரு செய்தியை புகாரில பார்க்கலாம், 1979 செய்தியாக வருகிறது. அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் நோன்பு விடு, ஒரு நாள் நோன்பு இருப்பார்கள், ஒரு நாள் நோன்பை விடுவார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க. வலா யஃபிரு இதா லாகா, எதிரியை சந்திக்கும் போது களத்தில் எதிரியை சந்திக்கும் போது விரண்டோடவும் மாட்டான். சுபஹானல்லாஹ், அவன் நோன்பாளியாக இருந்தாலும் அவ்வளவு ஒரு வீரராக அவங்க இருந்தான். எதிரியை களத்தில் காணும் போது விரண்டோடவும் மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்வதை நாம் பார்க்கிறோம். சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட ஒரு ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபியாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே அவங்க அவங்களோட இரவு வணக்கம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியதாக அவங்களோட இரவு வணக்கம் இருந்தது. அவங்க இரவுல அவங்க இபாதத் செய்வாங்க. எப்படி அவங்கடா, இரவினுடைய அரைப்பகுதி அவங்க தூங்குவார்கள், அரைப்பகுதியை அவர்கள் தூங்குவார்கள், மூன்றில் ஒரு பகுதியை நின்று வணங்குவார்கள், ஆறில் ஒன்றை தூங்குவார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களில் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபி, அவ்வளவு பெரும் ஒரு ஆட்சி வழங்கப்பட்டிருந்தும் அல்லாஹுவை இபாதத் செய்வதை தன்னை எவ்வளவு ஈடுபடுத்தி கொண்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை நாம் போதுவோம். அவங்களோட ஆட்சி என்பது அந்த ஆட்சியை நாம் பலப்படுத்தினோம். அப்படியான ஒரு ஆட்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவங்க அப்படி ஒரு சிறந்த ஒரு ஆட்சியை மேற்கொண்டார்கள். அவங்க அந்த ஆட்சியை பல வகையிலும் என்ன செய்தார்கள், அதை பலப்படுத்தி இருந்தார்கள். அப்படியான ஒரு அதிகாரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அவங்களோட படைகள் அவ்வளவு என்ன பலமிக்கவைகளாக இருந்தன என்பதை நாம் இதிலே பார்க்கிறோம். இப்படியான ஆட்சி வழங்கப்பட்ட நபி எப்படி தன்னை இபாதத்தில் ஈடுபடுத்தி கொண்டார் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று வாத்தை நாவுல் ஹிக்மா அல்லாஹ் சொல்றான். இன்னும் நாம் அவருக்கு ஞானத்தையும் கொடுத்தோம். வாத்தை நாவுல் ஹிக்மா, அவருக்கு நாம் ஞானத்தையும் வழங்கினோம். ஒரு ஆட்சியையும் பலப்படுத்தினோம், ஞானத்தையும். அந்த ஞானத்தின் மூலம் என்ன செய்தார், அவரும் நேர்வழியில் பயணித்தார், மக்களுக்கு நேர்வழி காட்டினார், மக்களுக்கு நேரான வழியை காண்பித்ததோடு அந்த அவர்கள் நீதியை கொண்டு நேர்மையை கொண்டு மக்களுக்கு தீர்ப்பு வழங்கக்கூடியவராக இருந்தார் என்ற செய்திகளை எல்லாம் பார்க்கிறோம். அடுத்ததெல்லாம் சொல்றான், தெளிவான அதாவது சொல், அந்த சொல் ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுத்தோம். அவங்களோட வார்த்தையில விளக்கங்கள் அவங்க பேசுவாங்கன்னா அந்த வார்த்தைகள் அப்படியான விளக்கத்தையும் நாம் அவருக்கு கொடுத்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். எனவே இப்படிப்பட்ட நியமத்துகள் அருள்கள் வழங்கப்பட்ட ஒரு நபியாகத்தான் நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். அடுத்து அல்லாஹு தஆலா 21 வசனத்திலே எவ்வாறு கேட்கிறான் என்றால், வஹல் அதாக நபுல் கஸ்மி இத் தஸவ்வருல் மிஹ்ராப், வஹல் அதாக நபியே உம்மிடம் உமக்கு வந்ததா என்றால் அல்லாஹு தஆலா என்ன செய்றான். அப்ப இதிலிருந்து அந்த செய்தியில் ஒரு முழுமையான கவனத்தை அல்லாஹ், இதற்கு பிறகு சொல்லக்கூடிய செய்தியில் ஒரு ஒரு முழுமையான கவனத்தை செலுத்துவதற்காக அல்லாஹ் இவ்வாறு என்ன செய்யறான், கேட்கிறான். இந்த செய்தி உறுதியாக நபி உம்மிடம் இந்த செய்தி வந்தது என்று அல்லாஹு தஆலா கேள்வியாக எழுப்பி இந்த செய்தியை அல்லாஹ் என்ன செய்கிறான், குறிப்பிடுகிறான் என்றால், அந்த செய்தியில் ஒரு முழுமையான கவனம் இதை கேட்பவர்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டும். தனது தூதரை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்றான், வஹல் அதாக நபுல் கஸ்ம், அதாவது அந்த வழக்காளிகள் உடைய செய்தி, நப அண்டா செய்தி, நப அண்டா செய்தி. நாம் பார்க்கலாம் சூரத்து நபா, நப என்பது செய்தி, வழக்காளிகள், அந்த வழக்காளிகளின் செய்தி நபி உம்மிடம் வந்ததா, உமக்கு வந்ததா என்று அல்லாஹ் கேட்கிறான். கேட்டு எப்படி சொல்கிறான், அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அல்லாஹுவை வணங்குவதற்காக, வணக்கத்துக்காக அவங்க அமைத்திருந்த அந்த மிஹ்ராபின் சுவரை தாண்டி, இது தஸவ்வருல் மிஹ்ராப், சுவரை தாண்டி என்ன செய்கிறார்கள், அந்த வழக்காளிகள் வந்தனர். அல்லாஹு தஆலா இந்த செய்தி இங்கு சொல்கிறான். இப்ப மிஹ்ராப் என்று சொல்லும் போது, மிஹ்ராப் என்பது அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒதுக்கி கொண்ட ஒரு இடம் தான் மிஹ்ராப் என்பது. நாம் அல் குர்ஆன் நீங்க பார்க்கலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நாம் பார்க்கின்ற போதும் என்ன, அவர்கள் ஒவ்வொரு முறை வருகின்ற போதும் அந்த மிஹ்ராப்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க உணவை வைத்து சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க என்ற செய்தியை பார்க்கிறோம். அங்கு மிஹ்ராப் என்பது வருவது, மிஹ்ராப் என்ற வார்த்தை இடம்பெறுவதை பார்க்கிறோம். மெஹராப் என்று இன்று நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மஸ்ஜிதுடைய அந்த முன்பகுதி, இமாம் நின்று தொழக்கூடிய இடத்துக்கு மெஹராப் என்று சொல்வார்கள். மெஹராப் என்பது வணக்கத்துக்காக, அல்லாஹை வணங்குவதற்காக ஒதுக்கி கொண்ட அந்த இடம் தான் மெஹராப் என்பது. அதனுடைய சுவரை தாண்டி என்றால் என்ன செய்ய, வளமையாக வரக்கூடிய வழியால்,
தாவூத் அலைஹிஸ்ஸலாமிடம் வருவதற்கு ஒரு வழி இருக்கும். இப்ப அந்த வழியால் வராமல் சூரை தாண்டி என்ன செய்கிறார்கள், இவர்கள் வருகிறார்கள். இதனுடைய விளக்கங்களை நாம் பார்ப்போம். இமாம்கள் சொல்லக்கூடிய விளக்கங்களை பார்ப்போம். அடுத்த வசனத்தை நாம் ஓதியவர்களாக இத் தகலு அலா தாவூத வஃஸிஅ மின்ஹும் إذ دخلوا على داود ففزع منهم قالوا لا تخف خصمان بغى بعضنا على بعض فاحكم بيننا بالحق ولا تشطط واهدنا إلى سواء الصراط. அவர்கள் நுழைந்த போது அவங்க எப்படி அப்ப அது அவங்க மிகாபுரிய சூரை தாண்டி குதித்த போது தகலு அவ்வாறு அவங்க நுழைந்த போது யாரிடம் அல்ல தாவூத் தாவூத் அலை இஸ்லாமிடம் அவங்க நுழைந்த போது தாவூத் அலை இஸ்லாம் அவங்க திடுக்குட்டார்கள். அவன் செய்தார்கள், அவர்கள் திடுக்குற்றார்கள் என்று அல்லாஹு சொன்ன. அவர்கள் அவர்களுடைய இந்த செயலை பார்த்து அவர்களை பார்த்து அவர்கள் திடுக்குற்றார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள் قالوا لا تخف அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம். قالوا لا تخف நீங்கள் பயப்படாதீர்கள் என்று சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் خصماني بغى بعضنا على بعض خصماني அதாவது நாங்கள் இருவரும் வழக்காளிகள், நாங்கள் இருவரும் ஒரு வழக்கை கொண்டு வந்திருக்கிறோம், ஒரு வழக்காளிகள். بغى بعضنا على بعض بغى بعضنا على بعض எங்களில் ஒருவர் மற்றவர் மீது என்ன அநீதம் செய்திருக்கின்றார். சிலர் சிலரின் மீது எம்மில் சிலர் சிலர் மீது என்ன செய்திருக்கிறார்கள், வரம்பு மீறி இருக்கிறார்கள், அநீதி செய்திருக்கிறார்கள் என்று அவங்க சொல்லிவிட்டு எமக்கு மத்தியில் நீங்க தீர்ப்பளியுங்கள், நீதியாக நீதியாக நீங்க எமக்கு மத்தியில் தீர்ப்பளியுங்கள். அதே போன்று அதாவது நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், நீங்கள் அதில் தவறிழைத்து விடாதீர்கள். நீங்க சத்திய நேர்மையாக நீதியாக தீர்ப்பளியுங்கள், அந்த தீர்ப்பில் நீங்கள் தவறிழைத்து விடாதீர்கள். எங்களை நேரான பாதைக்கும் நீங்கள் நேர்வழி காட்டுங்கள் என்று அவர்கள் என்ன செய்தார்கள், கேட்டுக்கொண்டார்கள். இந்த இடத்தில் அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கங்கள்ல அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை வணங்குவதற்காக அவங்க அந்த ஒதுக்கிய அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்தார்கள், வளமையாக வரவேண்டிய அந்த வழியில இல்லாமல் அவர்கள் மெஹராபை அந்த மெஹராபை தாண்டியவர்களாக அந்த அதனுடைய சுவரை தாண்டியவர்களாக அவர்கள் வந்தது. அந்த அவங்க முறையாக அனுமதி பெற்று அவங்க வரவில்லை, முறையாக அவங்க என்ன செய்யவில்லை, வரவில்லை. அப்ப இப்படியாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். இவ்வாறு நடந்து கொண்ட இந்த நிலை என்பது தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தின் உள்ளத்தில் ஒரு பயத்தை அச்சத்தை அவங்களுக்குள்ள ஏற்படுத்தியது. அவங்க திடுக்குட்டார்கள். சில பொழுதுகள்ல என்ன அதாவது அவர்களை கொள்வதற்காக எதிரிகள் வந்து விட்டார்களோ என்று கூட அவர்கள் எண்ணி இருக்கலாம். எனவே அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பயப்படாதீர்கள், நாங்கள் ஒரு என்ன ஒரு வழக்கைத்தான் கொண்டு வந்திருக்கிறோம், ஒரு வழக்கைத்தான் நாம் கொண்டு வந்திருக்கிறோம். எமக்கு மத்தியில் நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த வழக்கில் நேர்மையாக நீங்கள் தீர்ப்பளியுங்கள், இதில் நீங்கள் நமக்கு அநீதி இழைத்து விடாதீர்கள், நேர்மையாக தீர்ப்பளியுங்கள், எமக்கு நேரான வழியையும் காண்பீங்கள் என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப இவ்வாறு நடந்து கொண்டவர்களோடு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்ன அவங்களும் கடுமையாக எவ்வளோ நடந்திருக்கலாம். அவங்க இப்படி நடந்து கொண்டதற்காக அவங்க என்ன செய்யலாம், அவர்களுக்காக நடவடிக்கை எடுத்திருக்கலாம் என்பதையும் நாம் புரிகிறோம். ஆனா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள், எவ்வளவு உயர்வாக நடந்து கொண்டார்கள் என்பதை நாம் இந்த வரலாற்றிலே இந்த செய்தியிலே பார்க்கிறோம். அடுத்து வசனத்தை நாம் ஓதுவோம். فقال أكفلنيها وعزني في الخطاب فإن هذا أخي فإذا இவர் வந்து எனது சகோதரர், என்னுடைய சகோதரர். இப்ப சகோதரர் என்ற அந்த வார்த்தை நீங்க குர்ஆன் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது தாய் தந்தையுடைய சகோதரர்களுக்கும் இது என்ன செய்யப்படும், இது பயன்படுத்தப்படும். அதே போன்று ஒன்றுக்கு ஒப்பாக உள்ள சில செயல்கள், ஒன்றை ஒன்று ஒப்பான செயல்களுக்கும் இவ்வாறான இந்த வாசகம் பயன்படுத்தப்படும். இந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேரும் பங்காளிகள் என்ற ஒரு விளக்கம் இதுல இருக்கிறது. அந்த விளக்கத்தையும் அறிஞர்கள் சொல்வார்கள். இவர் வந்து எனது சகோதரர், அதாவது திஸ்ரூன் வ திஸ்ரூன நஜா, இவரிடம் 99 ஆடுகள் இருக்கிறது.
இவரிடத்துல 99 ஆடுகள் இவரிடம் இருக்கிறது. வலிய நஜத்தும் வாஹிதா, என்னிடமா இருப்பது ஒரு ஆடுதான், என்னிடமா இருப்பது ஒரு ஆடுதான். அக்ஃபில்னியா, என்ன அந்த ஒரு ஆட்டையும் இவர் என்ன செய்யறார், கேட்கிறார், அவருக்கு கொடுத்து விட வேண்டும் என்று கேட்கிறார். அப்ப அவரது ஆடுகள் 100 ஆகிவிடும். அப்ப எனக்கு இது ஒண்ணும் கிடையாது, என்னிடம் உள்ளதே ஒரே ஒரு ஆடு, அந்த ஆடையும் அவர் கேட்கிறார். அப்ப அவரது ஆடுகள் என்ன 100 ஆகிவிடும், எனக்கிட்ட எதுவும் கிடையாது. இன்னும் சொல்கிறார், அவர் என்ன வாதத்திலும் அவர் என்னை மிகைத்து விட்டார். அப்ப அப்படியாக என்ன தர்க்கங்களை வாதங்களை முன்வைத்து வாதத்திலும் அவர் என்னை மிகைத்து விட்டார் என்று தாவூத் அலை இஸ்லாமாவிடம் என்ன செய்கிறார், இவர் இந்த முறைப்பாட்டை செய்கிறார், அவரிடம் இதை சொல்கிறார். அப்ப இப்படி சொன்ன போது இதுல வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நஜா என்பது நேரடியாக பாத்தீங்கன்னா ஆடுதான், நஜா என்பது என்னதான் ஆடுகளைத்தான் குறிக்கும். சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இது வந்து அரபு மொழி வழக்கில் வந்து பெண்ணையும் இது குறிக்கும், பெண்ணையும் குறிப்பதற்கு இவ்வாறு ஆளப்படும், அவ்வாறு என்ன அரபு கவிதைகள் அவ்வாறெல்லாம் வந்திருக்கின்றன என்ற ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். இதை வைத்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, தாவூத் அலை இஸ்லாத்துல விஷயத்துல சில கதைகளையும் என்ன செய்திருக்கிறாங்க, இதோடு சோடித்து இருக்கிறார்கள். எனவே அதெல்லாம் ஆதாரமற்றவைகள், ஆதாரபூர்வமானதாக இருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ளலாம், ஆதாரமற்றவைகள் நாம் இஸ்ராயலியாத் என்று சொல்லுவோம். அந்த பனு இஸ்ரவிடமிருந்து வந்த செய்திகள் அவர்களை பொறுத்தவரையில் அவங்க வந்து என்ன செய்யவில்லை, நபிமார்களை உரிய முறையில் கண்ணியப்படுத்தாத ஒரு சமுதாயம், கண்ணியப்படுத்தாதவர்கள், நபிமார்களை கொலை செய்தவர்கள். எனவே அடுத்து அவங்க யூதர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தாவூத் அலை இஸ்லாம் சுலைமான் அலை இஸ்லாத்தை வந்து அவங்க ஒரு என்ன மன்னர்களாகத்தான் பார்த்தார்கள் தவிர நபிமார்களாக அவர்கள் பார்க்கவில்லை என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. எனவே அவர்கள் என்ன செய்தார்கள், தாவூத் அலை இஸ்லாத்துடைய விஷயத்துல ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே கதைகளை கட்டி இருக்கிறார்கள். எனவே நாம் நமக்கு தெரியும், அந்த செய்திகளை பொறுத்தவரையில அதை நாம் பொய்ப்பிக்க மாட்டோம், உண்மைப்படுத்த மாட்டோம். அதே நேரத்தில் நபிமார்களுக்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய செய்திகள் என்றால் நாம் அவற்றை புறக்கணித்து விட வேண்டும். நபிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் சிறப்புக்குரியவர்கள், அதுவும் தாவூத் அலை இஸ்லாத்துடைய சிறப்பை நிறையவே நமக்கு குரானும் ஹதீஸும் சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட தாவூத் அலை இஸ்லாம் என்ன செய்தார், என்ன கதையை கேட்டிருக்கிறார்கள், அவரது படை வீரர்கள் ஒரு தளபதி இருந்தார், அந்த அவருக்கு வந்து ஒரு அழகான ஒரு மனைவி, அந்த மனைவி இவங்க ஒரு முறை என்ன செய்து விடுகிறார்கள், பார்த்து விடுகிறார்கள். அப்ப எனவே அதை அவர் அந்த அந்த பெண்ணை அடைவதற்காக இவரை என்ன போர்கள் உக்கிரமாக நடக்கூடிய அந்த எல்லைகள் அவைகளுக்கு இவர் அனுப்பி வைக்கிறார், என்ன அவர் கொல்லப்பட வேண்டும், அதற்கு பிறகு இந்த பெண்ணை நாம் மனம் முடித்துக் கொள்ளலாம் என்ற அமைப்பிலே கதைகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். இது சாதாரண ஒரு மூமினான விஷயம், ஒரு மனிதர்கள் விஷயத்துல கூட நாங்க இதை நமக்கு சொல்ல முடியாது, ஒரு நபியுடைய விஷயத்தில் இப்படி சொல்லலாமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அப்ப எனவே அந்த அடிப்படையில் இவ்வாறான கதைகள் நிறைய என்ன செய்வாங்க, அதாவது சோடித்திருப்பார்கள், இவைகள் வந்து நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப எனவே இங்கு நேரடியாக நீங்க எடுத்தீங்கன்னா ஆடுகள் என்று வருகிறது, ஆடுகள் என்று வருகின்றன. அப்ப எனவே இது வந்து சில அறிஞர்கள் சொல்லும் போது இவ்வாறு வந்தது இரண்டு மலக்குகள், இவ்வாறு வந்தது இரண்டு மலக்குகள் என்ற விளக்கத்தையும் சொல்வார்கள். ஆனா இன்னும் சில அறிஞர்கள் சொல்லலாம், இது வந்து ஒரு இது உண்மையான ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை அவர்கள் இருவர் கொண்டு வருகிறார்கள், கொண்டு வந்து இந்த வழக்கை முன்வைக்கிறார்கள் என்ற நேரடியான விளக்கத்தை நேரடியாகவே இதுல குறிப்பிடுவார்கள் என்பதையும் நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இதை கேட்டுவிட்டு தாவூத் அலி இஸ்லாம் என்ன பதில் சொல்கிறார்கள், அவர்கள் சொன்ன பதில் என்ன, அடுத்த வசனத்தை நாம் ஓதுவோம். قال لقد ظلمك بسؤال نعجته الى نعاجه بسؤال نعجتك ترمودو قال لقد ظلمك بسؤال نعجتك الى نعاجه وان كثيرا من الخلطاء ليبغي بعضهم على بعض الا الذين امنوا وعملوا الصالحات وقليل ما هم وظن داود انما فتناه فاستغفر ربه وخر راكعا واناب. داود عليه السلام அந்த இருவருடைய அந்த ஒருவர் அந்த அந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு, என்ன இவரிடம் எனது சகோதரரிடம் 99 ஆடு. அப்ப இதுல அறிஞர்கள் வழக்கம் சொல்லுவாங்க, அந்த ரெண்டு பேரும் ஒரு வழக்கோடு வந்தாலும் அவர் எப்படித்தான் சொல்றார், எனது சகோதரர் என்று தான் சொல்றார். என்ன சொல்றார், ஒரு எதிரியாக அவர் சொல்லவில்லை, அவர் அங்கு அவர் எதிரியாக சொல்லவில்லை, இவர் எனது சகோதரர் என்று தான் சொல்கிறார். எனவே இவ்வாறான வழக்குகள் இவ்வாறான பிரச்சனைகள் வந்தாலும் என்னென்ன பார்க்கிறோம், நம்ம சமுதாயத்துல இப்படியான குடும்பத்துல பாக்குறோம், சில சொத்துக்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்,
அந்த சொத்துக்களை பங்கிடக்கூடிய அந்த அவ்வாறான பிரச்சனைகள்ல என்ன செய்யறாங்க, எதிரிகளாக மாறி ஒருவர் ஒருவரை வெட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு, எதிரிகளாக என்ன பல வாழ்நாள் முழுவதும் வழக்கு பேசக்கூடிய நிலைகள் எல்லாம் செல்லக்கூடிய நிலைகள் எல்லாம் பாக்குறோம். எனவே இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இவர்கள் இரண்டு பேரும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாலும் ஒருவர் மற்றவரை பாதிப்படி இவர் எனது சகோதரன் சொல்றார், இன்னஹாதா அஹி, நிச்சயமாக இவர் எனது சகோதரர் என்றுதான் சொல்றார். அவ்வளவு ஒரு உயர்ந்த வார்த்தையை தான் அவர் அங்கு பயன்படுத்துகிறார் என்பதை நாங்க பாக்குறோம். இதை கேட்டுக்கொண்டிருந்த அப்ப சொல்றார், அவருக்கு 99 ஆடு எனக்கு ஒரு ஆடு, அந்த ஒரு ஆட்டையும் அவர் கேட்கிறார், அதையும் அவர் என்ன செய்யறார் கேட்கிறார் என்று சொல்லி முறைப்பாடை சொல்லும் போது அப்ப தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அதாவது உம்முடைய ஆட்டை என்ன அவர் தம்முடைய ஆடுகளோடு அந்த சேர்த்து விடும்படி கேட்டதை கொண்டு நிச்சயமாக அவர் என்ன செய்து விட்டார், உமக்கு அநியாயம் செய்து விட்டார், லக்கது பலமக் உமக்கு அநியாயம் செய்து விட்டார், ஆடுகளோடு சேர்த்து விடுவதற்கு கேட்பதன் மூலம் அவர் என்ன செய்து விட்டார், உமக்கு அநியாயம் செய்து விட்டார். அடுத்து சொல்றேன், அதான் அதிகமான பங்காளிகள், இந்த கூட்டாளிகள் கூட்டா இருக்கிறாங்க, கூட்டா பிசினஸ் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடியவர்கள் இவ்வாறு இந்த பங்காளிகள் என்பவர்கள் பெரும்பாலும் கசீரன் பெரும்பாலும் அவர்கள் சிலர் சிலரை என்ன செய்து விடுகிறார்கள், மோசம் செய்து விடுகிறார்கள், சிலர் சிலரை என்ன மோசம் செய்து விடுகிறார்கள் பாக்குறோமா இல்லையா. பெரும்பாலும் இன்று வந்து என்ன கூட்டு பிசினஸ்கள்ல வியாபாரங்கள்ல பெரும்பாலும் இவ்வாறான அந்த நிலைகள் உருவாவதை பார்க்கிறோம். என்ன செய்யறார், ஒருவர் மற்றவருக்கு மோசடி செய்து விடுவது, அல்லது அதை அபகரித்து விடுவது, அல்லது கூடுதலான லாபத்தை பெற்றுக் கொள்வது, இப்படியானவைகள் இதை சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, இல்ல அல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹா, ஆனாலும் யாரு ஈமான் கொண்டு நல்லமல் செய்பவர்களை தவிர வகலீலும் ஆகும் என்ன சொல்கிறார்கள், அப்படியானவர்கள் குறைவன் சொல்கிறார்கள், அப்படியானவர்கள் குறைவு தான், ஏன்னா நல்லவங்க குறைவு தானே, நல்லவர்கள் எல்லா காலத்திலும் நல்லவர்கள் குறைவு தான், பாவிகளோடு ஒப்பிட்டா நல்லவங்க குறைவு. எனவே இவ்வாறு செய்யக்கூடியவர்கள் குறைவு, அதாவது தங்களுடைய வியாபாரத்துல கூட்டாக இருக்கும் போது நேர்மையாக நீதியாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள், அந்த பங்குகள் கூட்டுகள்ல மோசடி செய்யாதவர்கள், இப்படி வந்து செய்யக்கூடியவங்க யாரு, மூமின்களும் சாலிகான அமல் செய்யக்கூடியவங்க தான் இப்படி பேணுதலா இருப்பாங்க, அப்படியானவர்களும் குறைவு என்று சொல்கிறார்கள், அப்படியானவர்களும் குறைவுதான் என்று அவர்கள் சொன்னார்கள். அப்படி சொன்ன பிறகு வவன்ன தாவூத் அல்லன்னு சொல்றான், தாவூதுக்கு தாவூத் அலை இஸ்லாத்துக்கு என்ன ஒரு எண்ணம் அப்போது அவருக்குள் ஏற்பட்டது என்று சொன்னால், அதாவது அன்னமா ஃபத்தன்னா, அதாவது நிச்சயமாக நாம் என்ன செய்து விட்டோம், தாவூத் நினைக்கிறார் அன்னமா ஃபத்தன்னா, நிச்சயமாக நாம் அவரை சோதித்து விட்டோம், நிச்சயமாக நாம் அவரை சோதித்து விட்டோம் என்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எண்ணினார்கள், நான் இதில் சோதிக்கப்பட்டு விட்டேன், இது ஒரு சோதனை தான், இந்த இரண்டு பேரும் இங்கு வந்து இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு வந்தது என்பது இதன் மூலம் நான் என்ன செய்து விட்டேன், நான் சோதிக்கப்பட்டு விட்டேன், நாம் அவரை சோதித்து விட்டோம் என்று அவர் என்ன செய்தார், அப்படியான ஒரு உணர்வு அவருக்குள்ள ஏற்பட்டுச்சு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஏற்பட்டு உடனே ரப்பிடம் பாவ மன்னிப்பு தேடினார், உடனே தனது ரப்பிடம் பாவ மன்னிப்பு தேடினார், என்ன செய்தார் அவர், உடனே அவர் சுஜூதிலே வீழ்ந்தார், ராக்கியன் என்று சொன்னால் ருகூக்கும் சொல்றது, அப்படி குனிந்தவராக சுஜூதுக்கு செல்வது என்ற அர்த்தம் அதுக்கு இருக்கிறது, அப்படி குனிந்தவராக சுஜூதுக்கு செல்லுதல் என்ற அர்த்தம் இருக்கிறது, அதே போன்ற ருக்கு என்பது சுஜூத் என்ற அர்த்தத்திலும் என்ன செய்ய அதே அந்த அர்த்தத்திலும் இது இதை விளங்கலாம் என்று அறிஞர்கள் இதிலே குறிப்பிடுவார்கள். எனவே அவங்க என்ன செய்யறாங்க, மன்னிப்பு கோரி குனிந்து விழுந்தவராக இறைவனை முன்னோக்கினார், வானாபண்டா ரப்பை முன்னோக்கினார், ரப்பிடம் மன்னிப்பை தேடினார் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். இந்த இடத்துல நாங்கள் புரிந்து கொள்ள விஷயம் என்னவென்றால், தாவூத் அலை இஸ்லாம் அவர்கள் நாம் அவரை சோதித்தோம், நாம் அவரை சோதித்தோம், சோதித்து விட்டோம் என்ற அந்த உணர்வு ஏன் அவருக்கு ஏற்பட்டது, எது அந்த உணர்வு அவர்களுக்குள்ள ஏற்படுத்தியது என்பதில் உள்ள பல கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அது தொடர்பாக ஆதாரப்பூர்வமான எந்த செய்திகளும் அது தொடர்பாக இல்லை. இதில் அறிஞர்களுடைய கருத்துக்கள், தஃப்சீருடைய அறிஞருடைய பல விளக்கங்கள் தான் இதிலே இருக்கின்றன, பல விளக்கங்கள் கருத்துக்கள் தான் இதிலே இருக்கின்றன. இப்ப சிலர்கள் என்ன செய்வார், சிலர் என்ன சொல்லுவாங்க, குர்ஆன்ல எவ்வளவு நமக்கு சொல்லப்பட்டதோ நாம் அதோடு நின்று கொள்வது, அவங்க என்ன செய்ய அவங்க அவர்களை அல்லாஹ் சொல்கிறா நாம் சோதித்தோம் என்ற அந்த ஒரு உணர்வு அவருக்கு ஏற்பட்டு விட்டது, அப்படி அவர் எண்ணினார், அப்ப அந்த சோதனை எது என்று தெரியாது, அப்ப எனவே நாம் அதோடு நாம் அதை என்ன செய்ய வேண்டும், நிறுத்தி கொள்ள வேண்டும் என்ற விளக்கத்தை பல அறிஞர்கள் முன்வைப்பார்கள். அதே போன்று இன்னும் சிலர்கள் இதுக்கு சொல்லக்கூடிய விளக்கங்கள்ல என்னவென்று சொன்னால், அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து
என்ன செய்தாங்க, ரெண்டு பேர் ஒரு வழக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா அவர் ஒரு தரப்புடைய செய்தியை தான் கேட்டாரு. அவரு என்ன செய்யல, வாதி பிரதிவாதி ரெண்டு பேர் வருவாங்க, வாதி உடைய செய்தி எடுத்தாரு, பிரதிவாதியிடமிருந்து கேட்கவில்லை. என்ன அந்த 99 அந்த ஆடுகள் உள்ளவர் இருக்கிறாரே, அவர் வந்து அவருடைய தரப்பு வாதத்தை என்ன செய்யல, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கவில்லை, அவருடைய தரப்பு அந்த வாதத்தை கேட்காமல் அவங்க தீர்ப்பளித்து விட்டார்கள், அவங்க சொல்லி தீர்ப்பளித்து விட்டார்கள் என்று ஒரு விளக்கத்தை சொல்வார்கள் என்று ஒரு விளக்கத்தை. அப்ப அதற்காகத்தான் அவங்க என்ன செய்யறாங்க, அப்ப நான் வந்து என்ன செய்து விட்டேன், இதில் நான் சோதிக்கப்பட்டு விட்டேன், நான் அவசரமாக இதில் ஒரு தரப்பு வாதத்தை கேட்டு தீர்ப்பு சொல்லிவிட்டேன் என்று அவங்க உணர்ந்தவர்களாக உடனே என்ன செய்தாங்க, அல்லாவிடம் ரப்பிடம் மன்னிப்பு தேடி சுஜூதில் வீழ்ந்தார்கள் என்ற ஒரு விளக்கத்தை சொல்வார்கள். இது ஒரு விளக்கம். ஆனா இன்னும் சொல்றாங்க, அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மிகப்பெரும் ஒரு இல்ம் அறிவு ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள், எனவே அவர்களிடமிருந்து இந்த தவறு நடந்திருக்காரு. அவர்களிடமிருந்து என்ன, சாதாரண ஒரு வழக்கை விசாரிக்கக்கூடியவர் கூட இரண்டு தரப்பு வாதத்தையும் என்ன செய்வார், கேட்டுவிட்டு தான் தீர்ப்பு சொல்வாரு. அப்படி இருக்கும்போது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவருக்கு இந்த தவறு நிகழ்ந்திருக்காரு, அப்படி அந்த தவறு என்ன செஞ்சிருக்காது, அவருக்கு ஏற்பட்டிருக்காது என்று என்ன செய்யறாங்க சொல்கிறார்கள். அந்த தவறு அவருக்கு ஏற்பட்டிருக்காது. அப்ப என்ன தவறு ஏற்பட்டிருக்கலாம் என்ன என்று சொல்லி சொல்லும் போது இன்னும் சில சொல்லக்கூடிய ஒரு விளக்கம் தான். நாங்க ஆரம்பத்தில் இந்த வரலாறு ஆரம்பத்துல பார்க்கும்போது அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க தனது மிஹ்ராப்ல இருக்கும் போது ரெண்டு பேர் என்ன செய்யறாங்க, அவங்க அந்த சுவரை குதித்து வந்தார்களா இல்லையா, வந்த நேரத்துல அதாவது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி ஒரு தவறான எண்ணம் அவங்களுக்கு ஏற்பட்டு விட்டது, எப்படியான எண்ணம் என்று சொன்னால், இவர்கள் வந்து என்ன எனது பகைவர்களோ, என்னை கொல்ல வந்து விட்டார்களோ, அப்படியான ஒரு எண்ணம் அவருக்குள் என்ன செய்து விட்டது, ஏற்பட்டு விட்டது. அப்ப அவங்க சொல்கிறார், நீங்க பயப்படாதீர்கள், நாம் ஒரு வழக்கைத்தான் கொண்டு வந்திருக்கிறோம். அப்படி ஒரு தவறான எண்ணம் அவங்களுக்குள்ள ஏற்பட்டது, அதற்காகத்தான் என்ன செய்தார்கள், அவர்கள் உடனே ரப்பிடம் மன்னிப்பை தேடி அவர்கள் சுஜூதிலே வீழ்ந்தார்கள் என்ற விளக்கத்தை சொல்வார்கள். எனவே நபிமார்கள் என்பவர்கள் பெரும் பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். அதே போன்று அவங்க வந்து அவங்களிடமிருந்து ஒரு சிறு தவறு ஏற்பட்டாலும் உடனே என்ன செய்வாங்க, அல்லாஹ் வஹையின் மூலம் அவர்களை சுட்டி காட்டுவோம், உடனே அவங்க அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி மீளக்கூடியவங்களாக இருந்தாங்க. எனவே சுபஹானல்லாஹ், அப்ப எவ்வளவு ஒரு பேணுதல் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில இருந்தது என்பதை நாங்க பாக்குறோம். ஒரு சிறு தவறு நிகழ்ந்து விட்டாலும் உடனே ரப்பிடம் பாவ மன்னிப்பு தேடி உடனே மீண்டார்கள், உடனே சற்றும் தாமதிக்காமல். இவ்வளவு பெரும் ஆட்சி வழங்கப்பட்டிருந்த நபி எப்படி ஒரு பேணுதலாக, பணி உள்ளவராக, பயபக்தி உள்ளவராக இருந்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் வந்து உங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல சுஜூதுக்குரிய வசனங்கள்ல ஒன்று, சுஜூதுக்குரிய வசனங்கள்ல ஒன்று. இந்த சுஜூத் சம்பந்தமா நீங்க ஹதீஸ்கள்ல படித்து பார்க்கும் போது ஒரு ஹதீஸை நீங்க அஹமதுல பார்க்கலாம், அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியில், இது வந்து என்ன, லைஸத் மின் அஸாயிமி சுஜூத், சுஜூதை வந்து கட்டாயம் செய்ய வேண்டும், சுஜூதா வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு இடங்கள்ல உள்ள சுஜூத் அல்ல. ஆனா ரசூலுல்லாஹி இதில் நான் சுஜூத் செய்வதை பார்த்தேன் என்று அவங்க சொல்றாங்க. அதே போன்று இன்னும் ஒரு செய்தி, திருமீதி போன்ற கிரந்தங்கள் வரக்கூடிய செய்தியில் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து என்ன செய்தார்கள், தௌபாவுக்காக அல்லாஹ்விடத்தின் மன்னிப்பை தேடி சுஜூதில் விழுந்தார்கள், சுஜூத் செய்தார்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, வனஸ்ஜுதுஹா சுக்ரன், நாம் இந்த இடத்தில் நன்றிக்காக சுஜூத் செய்கிறோம், நாம் இந்த இடத்தில் நன்றிக்காக சுஜூத் செய்கிறோம் என்ற ஒரு ரிவாயத்தும் என்ன செய்கிறது, நசாயி போன்ற கிரந்தங்கள்ல இடம்பெறுவதை நாம் பார்க்கிறோம். எனவே சுஜூதுக்குரிய ஒரு இடமாக இந்த இடம் இருக்கிறது. எனவே நாம் பார்க்கிறோம், சுபஹானல்லாஹ், என்ன செய்யாங்க, உடனே அவங்க நான் என் மூலம் ஒரு தவறு நிகழ்ந்து விட்டதோ என்ற ஒரு உணர்வு வந்தவுடன் உடனே ரப்பிடத்துல மன்னிப்பை தேடி அவங்க சுஜூதில வீழ்ந்தார்கள். அடுத்த வசனத்தை பாருங்க, அடுத்த வசனத்தை நாம் போதுவோம், ஃபஃபர்னா லஹூ தாலிக் வஇன்ன லஹூ இன்தனா லஸுல்ஃபா வஹுஸ்ன மஆப், ஃபஃபர்னா லஹூ தாலிக், நாம் என்ன செய்தோம், நாம் அவருக்கு அதை மன்னித்து விட்டோம். அல்லாஹ்விடத்துல மன்னிப்பை அவங்க தேடியவுடன், மன்னிப்பை தேடியவர்களாக சுஜூதில வீழ்ந்தவுடன் அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவரை மன்னித்தோம். சுப்ஹானல்லாஹ், ஃபஃபர்னா லஹூ தாலிக், நாம் அதை அவருக்காக நாம் மன்னித்தோம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். அது மட்டுமல்ல, வஇன்ன லஹூ இந்தனா லஸுல்ஃபா வஹுஸ்ன மஆப், நிச்சயமாக அவருக்கு நம்மிடத்தில் நெருங்கிய அந்தஸ்தும் அதே போன்ற அழகிய இருப்பிடமும் உண்டு என்று அல்லாஹு தஆலா சொல்றான். மிகப்பெரும் சிறப்புக்குரியவராக, மிக அல்லாஹுக்கு மிக நெருக்கத்துக்குரியவராக இவர் காணப்படுகிறார். சுப்ஹானல்லாஹ், நினைச்சு பாருங்க, நாம் நமது தவறுகளுக்காக நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடக்கூடிய இந்த பண்பு நம்மிடம் எவ்வளவு இருக்க வேண்டும். நபிமார்கள் அவங்களுக்குள்ள ஒரு என்ன, ஒரு தவறு என்றே
நாம் சொல்ல முடியாத அளவுக்கு விஷயங்கள் நடந்து விட்டாலும் உடனே அவங்க என்ன செய்யறாங்க, அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடி சுஜூதுல வீழ்றாங்கன்னா நாங்க எவ்வளவு அல்லாவிடத்தில் பாவ மன்னிப்பு, சிலர் என்ன பாவங்களை மூட்டை மூட்டையாக வைத்துக் கொண்டு என்ன செய்கிறார்கள், எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவு பாவங்கள். ஆனா அவங்க அந்த பாவங்களுக்கு தௌபா செய்வதும் இல்லை, இன்னும் இன்னும் பாவங்கள் செய்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே நம்மிடம் நாம் ஒரு தவறை செய்து விட்டால் உடனே அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடி மீளக்கூடியவர்களாக, ரப்பை முன்னோக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இவ்வளவு பெரும் ஆட்சி வழங்கப்பட்ட ஒரு நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் எப்படியான உயர்ந்த முன்மாதிரிகள் அவரது வாழ்க்கையில் இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நபியாக அவர்கள் இருக்கிறார்கள். அடுத்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், யா தாவூது இன்னா ஜஅல்னாக கலீஃபதன் ஃபில் அர்த், இன்னா ஜஅல்னாக கலீஃபதன் ஃபில் அர்த் ஃபஹ்கும் பைனன்னாஸ் பில் ஹக் வலா தத்தபி அல் ஹவா فيضلك عن سبيل الله ولا تتبع الهوى فيضلك عن سبيل الله إن الذين يضلون عن سبيل الله لهم عذاب شديد لهم عذاب شديد بما نسوا يوم الحساب فيا داود عليك الرحمة داودي பின்தோன்றலாக நாம் ஆக்கினோம். நீங்கள் மக்களுக்கு மத்தியில் நேர்மையாக சத்தியத்தை கொண்டு நீங்கள் மக்களுக்கு மத்தியில் தீர்ப்பளியுங்கள் சொல்றான். எனவே ஒருவருக்கு ஆட்சி வந்துவிட்டால், அதிகாரம் வந்துவிட்டால், பொறுப்பு வந்துவிட்டால், எனவே ஒவ்வொருவரும் அவரவருடைய பொறுப்பில் அவர் நீதியாக நடக்க வேண்டும். நாங்கள் நினைக்கூடாது ஆட்சியாளர்களுக்கு மட்டுமல்ல, நாமும் பல பொறுப்புகள் இருக்கிறோம், நமக்கும் பல பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த பொறுப்புகளில் நாம் நேர்மையாக நடக்க வேண்டும். அந்த பொறுப்புகள்ல நாங்கள் நேர்மையாக நீதியாக நடக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஃபஹ்கும் பைனன்னாஸ் பில் ஹக், மக்களுக்கு மத்தியில் நீங்கள் நேர்மையாக நீங்கள் தீர்ப்பளியுங்கள். வலா தத்தபில் ஹவா, நீங்கள் மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள். என்ன சொல்றான் அல்லாஹ், மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றாதீர்கள். அப்ப மனோச்சியை பின்பற்றக்கூடியவன் யார், அவன் தான் சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிக்காதான். சத்தியத்தை கொண்டு எவன் தீர்ப்பளிக்கவில்லையோ அவன் என்ன செய்யறான், மனோச்சியை தான் பின்பற்றுகிறான். அப்ப அவன் தனது மனோச்சைக்கு ஏற்ப, அவனுடைய வசதிக்கு ஏற்ப, அவனது லாபங்களுக்கு ஏற்ப யாராவது என்ன கொண்டு வந்து ஒரு பெரும் தொகையை வைத்து விட்டால் அதற்கு அவன் என்ன செய்து விடுவான், அவனது தீர்ப்பை அதற்கேற்ப மாற்றி விடுவான். சாய்ந்து பேசுவார்கள். அநியாயக்காரர்களாக இருந்தாலும் என்ன, அவங்க அவங்க அவர்களுக்கு தேவையானவர் என்று சொன்னால் அதற்கேற்ப அவர்களுக்கு வளைந்து விடுவார்கள். இப்படியான நிலைகள், இவர்கள் யாரும் மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள். நீங்கள் மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள். அப்படி மனோ இச்சையை பின்பற்றுவது என்ன, என்ன மோசமான விளைவை ஏற்படுத்தும், உங்களை நேரான பாதையை விட்டு அது வழிகெடுத்து விடும். அந்த நேரான பாதையை விட்டு உங்களை வழிகெடுத்து விடும். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப சருகல் எங்க ஆரம்பிக்கும், சருகல் இப்படிதான் ஆரம்பிக்கும். அநியாயத்தின் பக்கம் ஒருத்தன் சாஞ்சான்னு சொன்னா, அநியாயக்காரர்கள் அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு தேவையானவங்களா இருக்கிறாங்க, கொஞ்சம் செல்வாக்கோடு இருக்கிறாங்க, அவங்களை பகைச்சு கொள்ள கூடாது. அநியாயத்தின் பக்கம் அல்லாஹ் சொல்லலாம் குர்ஆன் நபியை பார்த்தபடி, வலா தர்க்கனு இலல்லதீன பலமு, நபியை நீங்கள் அநியாயக்காரர்களின் பக்கம் சாய்ந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், பத்தமஸ்தக்கு முன்னார், அது உங்களை என்ன செய்யும், நரகம் தான் உங்களை தீண்டும். அநியாயக்காரன் பக்கம் அப்ப பாருங்க, அநியாயத்தை வந்து செய்யாதீங்கன்னு நல்லா சொல்றது, அநியாயக்காரர்களின் பக்கம் சாய்ந்து விடாதீர்கள். அப்ப அநியாயத்தை செஞ்சே விட்டுருக்கு, அநியாயத்தை செய்வதை எவ்வளவு கடுமையான குற்றம் அல்ல, எப்படி சொல்ற நபியை பார்த்து, அநியாயக்காரர்களின் பக்கம் சாய்ந்து விடாது. சுப்ஹானல்லாஹ். எனவே இங்க சொல்றான் அல்லாஹு தஆலா தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, எப்படி நீங்கள் சத்தியத்தை கொண்டு நேர்மையாக தீர்ப்பளியுங்கள் மக்களுக்கு மத்தியில, நீங்க மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள், அது உங்களை நேர்வழியை விட்டு வழிகெடுத்து விடும். நேர்வழியை விட்டு உங்களை அது வழிகெடுத்து விடும். இவர்கள் அந்த அல்லாஹ்வுடைய நேர்வழியை விட்டு வழிகெட்டார்களோ அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. பிமா நசு யோமல் ஹிசாப், அதாவது அவங்க அந்த கேள்வி கணக்கு கேட்கப்படும் அந்த நாளை மறந்து அவங்க விட்டு அந்த மறந்தவர்களாக, அதனாலதான் வழிகட்டு போறாங்க. அந்த மறுமையை நாள் அவங்க அஞ்சுவாங்கண்டா பயப்படுவார்களாக இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, நேரான வழியில் பயணிப்பார்கள். அதை அவங்க மறந்து விட்ட காரணத்தால் அல்லாஹுடைய வழியை விட்டு அவங்க வழிகட்டு சென்று விட்டார்கள். அதனால் அவங்களுக்கு கடுமையான வேதனை, நோவினை தரும் வேதனை இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். எனவே சுப்ஹானல்லாஹின் அருமை சகோதரர்களே, அல்லாஹ் நமது வாழ்க்கையில் நமக்கு பொறுப்புகளை, அந்தஸ்துகளை, பதவிகளை தந்திருக்கிறான் என்றால் அதை நாம் நேர்மையாக நீதியாக நடந்து கொள்ள வேண்டும்.
என்ற ஒவ்வொரு பொறுப்பை பற்றியும் நாம் கேட்கப்படுவோம். நாம் நீதியாக நடந்து அல்லாஹை அஞ்சியவர்களாக பயந்தவர்களாக நாளை மறுமையில் நான் இதை பற்றி கேட்கப்படுவேன் என்ற உணர்வுகளோடு நாம் செயல்பட வேண்டும். நாம் பார்க்கிறோம் நாளை மறுமையுடைய நாளில், அதாவது அல்லாஹுக்கு வலப்புறத்தில் ஒளியாலான மேடைகள் இருக்கும். ஹதீஸ் ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்ல பார்க்கிறோம், அந்த மேடைகள் யாருக்கென்றால் நீதியாக தீர்ப்பளித்தவர்கள், நீதியாக தீர்ப்பளித்த ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், அவ்வளவு சிறப்பிக்கப்படுவார்கள். எனவே அந்த அடிப்படையில் இந்த வரலாறு தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு அற்புதமான செய்திகளை உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அவர்கள் நடந்து கொண்டார்கள், அதாவது தன்னிலிருந்து ஏதோ தன்னிடமிருந்து ஒரு தவறு நிகழ்ந்து விட்டதோ என்று எண்ணிய மாத்திரத்தில் உடனே அல்லாவிடத்தில் மன்னிப்பை தேடி அவன் சுஜூதில் வீழ்ந்த இடம் சுபஹானல்லாஹ், எவ்வளவு முன்மாதிரி மிக்க ஒரு இடமாக இருக்கிறது. எனவே அன்பிக்குரியவர்கள், எவ்வளவுதான் ஆட்சி அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தாலும் எவ்வளவு அவங்க ரப்புக்கு கட்டுப்பட்டவர்களாக, அதாவது ஒரு நாள் நோன்பு ஒரு நாள் நோன்பு இல்லை என்கின்ற அளவுக்கு ஒரு ஒரு ஆட்சி நடத்தி ஒரு ஆட்சியாளர் அவங்க ஆட்சியில் எந்த குறையும் செய்யாமல் தனது சொந்த வாழ்க்கையுடைய இபாதத்துகளையும் கவனித்தவர்களாக, இரவு வணக்கத்தை செய்தவர்களாக இப்படி ஆட்சி செய்த, அதே போன்று யுத்த காலத்திலும் எதிரிகளை வீரத்தோடு சந்திக்கக்கூடியவர்களாக இப்படி எல்லாம் இருந்தது. அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தனது கரத்தால் உழைத்து சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தாங்க என்று ரசூலுல்லாஹி சொல்றாங்க, அதாவது விரும்பக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று எத்தனையோ முன்மாதிரிகள் அவங்களோட வாழ்க்கையில பார்க்கிறோம். ஜபூர் என்ற அந்த வேதத்தை அழகான குரலில் இனிய குரல் ஓதக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு மலைகளையும் பறவைகளை எல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருந்தான். அவர்களோடு சேர்ந்து அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நபியுடைய ஒரு வரலாற்றுடைய ஒரு ஒரு சிறிய செய்தியைத்தான் இந்த இதிலிருந்து நாம் படித்தோம். நாம் அதிலிருந்து உரிய படிப்பினை பெற்ற மக்களாக தான் நம்மை ஆக்கி அருள்வானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் ரஹ்மத் செய்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தக்ஃபிருக வ அத்துப் இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.